இன்று எல்லாருக்கும் தெரியும் பாஸ்கு குண்டு வெடிப்பு சம்பந்தமா பல இந்த நாட்டிலே 2019ல இருந்து பல பிரச்சனைகள் நடந்தது. அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாள்ல இருந்து முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது. சஹரானுடைய அந்த பயங்கரவாத செயலால இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம் சமூகங்களும் நாங்கள் பல அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்தோம். எனவே இப்போது இந்த சஹரானுடைய குண்டு வெடிப்பு சம்பந்தமாக அன்று காலத்தில் சிஐடியால் நடந்த பல விமர்சனங்களால் சஹரான யாரோ ஒருவர் பின்னால் இருந்து இயங்கி இருக்கிறார் என்று வெளிவந்து இருக்கிறது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அன்று இந்த விசாரணைகள் நடத்தின ஷானி அபிஷேகர ரவி செலவிரத்ன உட்பிட்ட 200க்கு மேற்பட்ட ஆட்களை அவர்கள் இடம் மாற்றியிருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இடம் மாற்றி அவர்களை புது உறுப்பினர்களை அந்த இடத்துக்கு போட்டார்கள். இந்த புது உறுப்பினர்கள் அங்கே வேலையை பாடம் எடுத்ததுக்கு பிறகு அவர்கள் நடத்தின பல விசாரணைகளில் பல சந்தேகங்கள் வந்திருக்கிறது. அந்த சந்தேகமான விஷயம் நாங்கள் பார்த்தால் ஷானி அபிஷேகர் அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே ஒரு அஃபிடேவிட்டை முன்வைத்து கூறியிருக்கிறார்கள். நான் தேடிக்கொண்ட பல தகவல்கள் இவர்கள் விமர்சனம் பண்ணுறார்கள் இல்லை. அதை நாங்கள் எடுத்தோம்னா மகாத்திலே சஹரானை பற்றி அதே பற்றி எஃபிஐயால் கண்டுபிடிச்ச இராணுவத்துக்கு சேர்ந்த ஒருவரை பற்றி அதே போல் வண்ணத்தீவில் நடந்த 2 போலீஸ்காருடைய கொலை சம்பந்தமாக சிஐடிக்கு கொடுத்த தகவல் எல்டிடிஆலை செய்ததென்று அதுக்கு பிறகு சிஐடி அவர்கள் தேடிக்கொண்டார்கள். இது சஹரானுடைய குழு தான் இந்த 2 போலீஸ்கார்களை கொண்டிருக்கிறது என்று இப்படி பல தகவல் வெளிவந்து இருக்கிறது. ஆனால் இந்த தகவல்கள் வெளியே போனது இல்லை. இதை பற்றி தொடர்ந்து விசாரணைகள் நடந்தில்லை. அதே போல் சஹரானுடைய அந்த குழுவிலே இருந்த முக்கியமான ஒருவரான சாரா ஜஸ்மின் அவர்களை பற்றியும் தகவல் வெளிவந்தது. அதிலே சஹரானுடைய மனைவி ஜனாதிபதி கமிஷன் மூலமாக தெளிவாக கூறினார்கள். இவர்கள் அந்த சாய்ந்த மருதுள குண்டுவெடிப்புக்கு பிறகு அவர் அங்கே இருந்தது பேசினது எனக்கு கேட்டது என்று கூறியிருக்கிறார். அதுக்கு பிறகு ஜனாதிபதி கமிஷனிலே அவர்கள் கூறினார்கள் அந்த விஷயத்தை. ஜனாதிபதி கமிஷன் கூறி அந்த ஜாரா ஜஸ்மினுடைய அம்மாவுடைய டிஎன்ஏ அவருடைய டிஎன்ஏ இன்குவரி செஞ்சதுக்கு பிறகும் வெளிவந்தது சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கிறது என்று. அது மட்டுமல்ல ஜனாதிபதி கமிஷனிலே சாரா ஜஸ்மினுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 பேர் அவர்களும் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். 2019 அக்டோபர் மாதத்திலே நாங்கள் சாரா ஜஸ்மினை கண்டோம் என்று. அப்படி பல தகவல் வெந்தி வந்து இருக்கிற நேரத்தில் தான் 3 டிஎன்ஏ இன்குவரி செஞ்சும் விமர்சனங்கள் செஞ்சும் சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கிறது என்று வெளிவந்தது. ஆனால் 4வது டிஎன்ஏ பரீட்சனை அப்படி இல்லாட்டி இன்குவரி செஞ்சதுக்கு பிறகு அரசாங்கம் கூறினார்கள் சாரா ஜஸ்மின் அவருடைய மரணம் நடந்திருக்கிறது என்று. ஆனால் அன்று சாய்ந்த மருதுல 16 பேர் இருந்தார்கள். 16 பேருமே அடையாளம் கண்டார்கள். அந்த அடையாளம் கண்ட 16 பேருடைய அங்கே அவர்களுடைய பொடி அங்கே இருந்தது. ஆனால் அடையாளம் காண இல்லாத ஒருவருடைய பொடி சரி அங்கே இருக்கவில்லை. இது அங்கே மரணம் செய்த 16 பேரையும் போலீஸால் அடையாளம் கண்டவர்கள். அடையாளம் காண இல்லாத ஒருவருடைய மரணம் அங்கே இருக்கவில்லை. ஆனால் இப்போ 4 மாதத்துக்கு முன்னால் அரசாங்கம் கூறினார்கள் சாரா ஜஸ்மின்கள் இறந்திருக்கிறார்கள் என்று. இனி இதனால் 4 வருடமாக கண்டுபிடிக்க இயலாத விஷயம் இப்போது எப்படி கண்டுபிடிச்சது என்று தான் இப்போ கேள்வி வந்திருக்கிறது. எனவே இந்த இன்குவரியை பற்றி ஒரு சந்தேகம் வந்திருந்தது. இந்த சந்தேகம் வந்திருந்த நேரத்தில் தான் இப்போது அசாத் மௌலானா அவர்கள் லண்டனில் Channel 4 இதுக்கு கூறியிருக்கிறார்கள். நான் பிள்ளையானுடைய கோஆர்டினேட்டிவ் செக்ரட்டரியாக இருந்தேன். அவருடைய காலத்தில் நான் இதை பற்றி பல சம்பவத்துக்கு நானும் இதில் உள்வாங்கியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதில் முக்கியமான விஷயம்தான் பிள்ளையான் அவர்கள் ரிமாண்டில் இருக்கிற காலத்தில் சஹரானுடைய குழுவும் அங்கே ரிமாண்டில் இருந்தது என்று. அங்கே வச்சு அந்த அசாத் மௌலானாவும் அவர்களை சந்தித்தது என்று. அதுக்கு பிறகு அவர் கூறினார்கள் அவருக்கும் Saleh அவர்களையும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று பிள்ளையான் கூறினேண்டும் கூறுறார்கள். அதையும் ஏற்பாடு பண்ணினேண்டும் அவர் கூறுறார்கள். எனவே இப்ப இந்த காரணங்கள் எல்லாம் பார்க்க போகல கடந்த காலத்துல வெளிவராம இருக்கக்கூடிய ஷானி அபேசேகர கூறின விஷயங்களோட ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இது ஒரு புது விஷயமா இருந்தாலும் ஆனால் பழைய விஷயங்களோட ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் எல்லாரும் கூறுதோம் இத அரசாங்கம் சுவாதீனமா ஒரு குழுவை உருவாக்கி அப்படி இல்லாட்டி சர்வதேச ரீதியா ஒரு குழுக்கு உருவாக்கி இதை மீண்டும் தேடுறதுக்கு அரசாங்கம் முன்வர வேணும். ஆனால் அரசாங்கம் அது செய்யாமல் எங்களுக்கு விளங்குது இந்த சாரப்பாம்புக்கு லாமனை அடித்தது போல இப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்மார்களும் இப்போ தடமாறத்துக்கு முன் வந்திருக்கிறாங்க. இப்போ அவர்கள் எல்லாரும் சேனல் 4க்கு ஏசிக்கொண்டிருக்கிறார்கள். சேனல் 4 போய் சேனல் 4 வந்து ராஜபக்ச குடும்பத்தோட கோபமாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் உண்டு. அதனால் அவங்க போய்த்தான் சொல்கிறது என்று எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயம் அசாத் மௌலானா சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு தான் தேட வேணும். இப்போ அசாத் மௌலானா சொல்கிறது பிள்ளையான் ரிமாண்டில் இருக்கிற நேரத்தில் தான் இந்த சம்பவத்தை ஏற்பாடு பண்ணினது. பிள்ளையான் சொல்கிறாரு நான் ரிமாண்டில் இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் நான் ரிமாண்டில் தான் இருந்ததுண்டு. அசாத் மௌலானாம் சொல்கிறாரு ஓ அவர் ரிமாண்டில் இருந்து தான் ஏற்பாடு பண்ணினேன். அதே போல் அந்த காலத்தில் பிள்ளையான் ரிமாண்டில் இருக்கிற காலத்தில் அந்த காத்தாங்குடியில் நடந்த ஒரு சம்பவத்தால் சாரானுடைய குழுக்கு சேர்ந்தவர்களும் ரிமாண்டில் இருந்து இருக்கிறார்கள். அதுவும் உண்மைதான், அதுவும் பொய் அல்ல. பிள்ளையான் இருக்கிற நேரத்தில் அவர்களும் இருந்து இருக்கிறார்கள். அதே போல் இப்போ எங்களோட இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய பெரியவர் கூறுறார்கள் நான் இந்த நேரத்தில் இலங்கையில் இருக்கவில்லை, நான் மலேசியாவில் இருந்தேன், நான் இந்தியாவில் இருந்தேன் என்று. இப்போ அப்படி என்றால் இப்போ எங்களுக்கு தெரியும் அது நாங்கள் சொல்ல போகிறது அவர் சொல்கிறதும் பொய்யண்டல்ல. அப்படி என்றால் எங்களுக்கு சொல்லும் கொழும்பில் குண்டு வெடிப்புற நேரத்தில் பிரபாகரன் வெள்ளவத்தில் இருக்கையும் இல்லை, அமெரிக்காவில் ட்வின் டவருக்கு அல்காய்தா அடிக்கிற நேரத்தில் பின் லாடன் நியூயார்க்கில் இருக்கையும் இல்லை, அவர் இருந்தார் கந்தஹாரில் ஒரு ஒரு பெரிய ஒரு மலை உள்ளுக்கு ஒளிந்து கொண்டு இருந்தார். அதனால் இந்த லொஜிக் இந்த பிரச்சனையில் இந்த லோஜிக்கை போட்டு இதை நியாயப்படுத்த முடியாது. அதனால தான் நாங்கள் கூறுகிறோம் இதுக்கு சர்வதேச ரீதியாக ஒரு பரீட்சணையை செய்ய வேணும், ஒரு இன்குவரி நடக்க வேணும். அசாத் மௌலானா சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யான்னு தேட வேணும். அவர் சொல்கிறாரு இப்போ டாஜ் சமுத்திராவில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒருவரை எடுக்க சொல்லி இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் இருக்கிற பெரியவர் கூறினார். அப்போ அது அசாத் மௌலானாவுடைய டெலிஃபோனை பார்த்தால் பார்க்கலும் அப்படி அவர் பேசியிருக்கிறாரா இல்லையாண்டு. இப்போ அரசாங்கம் செய்ய வேண்டும் என்னென்றால் அவர் கூறின விஷயம் உண்மையா பொய்யாண்டு தேட வேணும். அதே தேடாமல் இது போய் சேனல் 4 போய் அசாத் மௌலானா கல்லன் அவர் நம்ப கூட நம்ப இல்லாத ஒரு ஆள் என்று கூறுறார்கள். நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு நினைவு காட்ட வேணும் அறந்தலாவில் இருக்கக்கூடிய பிக்ஷுமார்களை கொண்டார்கள், கிழக்கு மாகாணத்தில் 600 போலீஸியார்களை கொண்டார்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள கிராமத்துகளுக்கு முஸ்லீம் கிராமத்துகளுக்கு அடித்து கொண்டார்கள். இப்படி அநியாயம் செய்த அதுக்கு பொறுப்பாக இருந்த அந்த நேரத்தில் எல்டிடியின் பொறுப்பாக இருந்த பிள்ளையான் அவர்கள் இப்போ நல்ல மனிதனாகியார். இப்போ அரசாங்க அமைச்சர்மார்களுக்கு பிள்ளையான் நல்லம், அசாத் மௌலானா கெட்டவன். எங்களுக்கு பிள்ளையானும் ஒன்று தான், அசாத் மௌலானாம் ஒன்று தான். எங்களுக்கு முக்கியம் என்னென்றால் இந்த சம்பவம் மூலமாக முஸ்லீம் சமூகத்துக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. சஹரான் சொல்லுறது அவர் முஸ்லீம் சமூகத்துக்காக வேண்டி சூசைட் பண்ணினேன், அதை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. சஹரான் ஒரு பயங்கரவாதின்னு நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறது, சஹரான் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்று நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறது, அதை பற்றி ஒரு விவாதம் இல்லை. ஆனால் சஹரான் போல ஒருவருக்கு போம்பை செய்யக்கூடிய தகுதி எப்படி வந்தது, போம்பை செய்கிறதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளோசிவ் யார் கொடுத்தது, அந்த தேவையான எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தாரு வசதி வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது சஹரான், பின்னால் இருந்து கொண்டு பணம் கொடுத்தவர்கள் தாரு, டெக்னாலஜி கொடுத்தவர்கள் தாரு, சஹரானை இந்த இடத்துக்கு வழி நடத்தினது யார் என்று கண்டுபிடிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் கூறுறது. நாங்கள் யாரும் சொல்லவில்லை சஹரான் நல்லவரண்டு, சஹரான் அநியாயம்காரன். ஆனால் அந்த அநியாயம்காரனுக்கு யார் சரி ஒரு குழு உதவி செய்திருக்கிறார்கள். அதே உதவி செஞ்சதன் இப்ப அசாத் மௌலானா கூறுறார்கள். இனி அசாத் மௌலானா கூறுற விஷயம் உண்மையா பொய்யாண்டு நாங்கள் எல்லாரும் அறிய வேணும். அதே அறியத்து கண்டால் அரசாங்கம் இதை பற்றி சாதாரணமான ஒரு குழுவை உருவாக்க வேணும். அதைத்தான் நாங்கள் கூறுறது. அதுதான் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இனி இப்படி பல காரணங்கள் வெளிவந்திருக்கிறது. இதை மறைக்க முடியாது. ஏனென்றால் கோட்டாபய ராஜபக்ச அன்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அன்று சாணி அபேசேகர் உட்பிட்ட ரவி செனிரத்ன உட்பிட்ட இருந்த இந்த பிரச்சனையை அந்த இன்கொயர் பண்ணின 200க்கு மேற்பட்ட அந்த போலீஸ் அவர்களே மாற்றி விட்டார்கள். அவருக்கு அந்த இடத்துல இருந்து அதுக்கு பிறகு அவருக்கு தேவையான ஆட்களை தான் அந்த பதவியிலே கொண்டு வந்து அவர் வைத்தது. அதனால தான் இந்த சந்தேகங்கள் வருவது. ஷானி அபேசேகர பல விஷயங்கள் உயர் நீதிமன்றத்திலே கூறியிருக்கிறார்கள். அதை விசாரணம் செய்ய வேணும். அதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. இப்போ இவர்கள் அசாத் இந்த மௌலானா சொல்கிற விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு முன் வந்தார்கள் என்றால், அப்படி என்றால் அசாத் மௌலானா செல்லக்கூடிய விஷயம் உண்மை என்று தான் எல்லாரும் நம்புவார்கள். அதனால் நீங்களும் அசாத் மௌலானா சொல்லக்கூடிய விஷயத்தை மூடி மறைக்காமல், அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல், அந்த விஷயங்களை வெளிவர எடுக்கக்கூடிய அது உண்மையா பொய்யாண்டு தேடக்கூடிய சர்வதேச ரீதியாக ஒரு குழுவை உருவாக்குங்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்று பிரதமராகிற நேரத்தில் கூறினார்கள், நான் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இதை பாரம் கொடுப்பேன் என்று. இப்போ அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கூற விரும்புகிறார், நீங்கள் இன்னும் இதை மறைத்து கொண்டு இருக்க வேணாம். நீங்கள் பிரதமராக இருக்கிற காலத்தில் இந்த நாட்டில் இந்த அநியாயம் நடந்தது. இந்த அநியாயத்தின் மூலமாக இந்த நாட்டில் எல்லா சமூகங்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. பல அநியாயங்கள் நடந்தது, பல சேதங்கள் நடந்தது. 269 பேருடைய உயிர்கள் இல்லாமல் போனது. முஸ்லீம் சமூகத்துடைய பல உயிர்கள் இல்லாமல் போனது. பல சேதங்கள் நடந்தது. எனவே இந்த அநியாயத்தை செய்தவர்கள், சாரான் பின்னாலே இருந்து இதை இயங்குபவர்களை கண்டுபிடிக்க வேணும் கட்டாயமாக. அதை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பு இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருக்கிறது. அதிலே இருந்து அவருக்கு தப்ப முடியாது. எனவே நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கூற விரும்புகிறோம், நீங்கள் உடனடியாக அன்று கூறின அந்த ஸ்காட்லாந்து யார்டுக்கு நீங்கள் இதை பாரம் கொடுக்கிறேன்னு சொன்னீங்கள், அதை இப்போ செயலில் பயன்படுத்துறதுக்கு முன்வாங்கள் என்று நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கூற விரும்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTV இன் YouTube தளத்தை subscribe செய்து கொள்வதுடன் bell icon-ஐ அழுத்தவும்.